புண்ணியவானாக எப்பொழுது ஆகிறான் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உபாயம் எனக்கு தரக்கூடாதோ? அதுக்குரிய உபாயமும் அதுக்குரிய அறிவும் பரிபக்கமும் தந்து என்னை ரட்சிக்கூடாதோ? அது வெள்ளுகின்ற வல்லமை எனக்கு தரக்கூடாதோ? வெள்ளுகின்ற வைராக்கியம் தரக்கூடாதோ? அதுக்கு வாய்ப்பை தரக்கூடாதோ? அந்த அப்படியெல்லாம் நான் பாவம் செய்து விட்டேன். அப்போ பாவி இருந்தால் நாமத்தை சொல்லுவேனா? நான் இவ்வளோ பேர் நாமத்தை சொல்லுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அல்லவா? நான் புண்ணியவன் அல்லவா? எப்போதெல்லாம் நாமத்தை சொல்லணும் அப்போது நான் புண்ணியவனாகிவிட்டேன். ஆனால் என்னை புண்ணியவன் ஆனாலும் என்னை உள்ளிருந்து வஞ்சிக்கின்றதே பாவி, உள்ளிக்கின்ற வஞ்சிக்கிறானே இந்த பாவிக்கு. காம உட்பகைவன் உட்பகையாக இருக்கிறானே. வெளியில் வெளிப்பகையை நான் வென்றுவிட்டேன். வெளிப்பகையை யார் பணம் கொடுத்தாவது களி இருந்தாவது மன்னிப்பு கேட்டுவிடுவேன். என்னால் யாரையும் வஞ்சிக்கப்பட்டாலோ அல்லது என்னால் என் மீது ஒருவன் பகை இருந்தால் களி இருந்து மன்னிப்பு கேட்டு அவன் பகையின் பாக்கி மாற்றிக்கொள்வேன். அதை என்னோட என் குணத்தை மாற்றிக்கொள்வேன். வெளியில் பகை இருந்தால் பகைவனிடம் சென்று, ஐயா நான் தயா அறியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடு, கோபத்தில் பேசிவிட்டேன் என்று உன் காலை பிடித்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று காலில் விழுந்து கொண்டால் அவன் பகையை மறந்து விடலாம். நான் அறியாமல் பேசிவிட்டேன், கோபத்தில் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடையா என்று பகையொன்று காலில் விழுந்து கேட்டால் மன்னித்து விடுவான். சரி சரி போட விட்டுறோம். ஆனால் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், என்னை வஞ்சிக்கிறான் கொடும் பாவி, காமமென்ற கொடும் பாவி என்னை வஞ்சிக்கிறான். கெஞ்சினேன், தொடர்ந்து கேட்கிறேன், என்னை விட்டு நீங்கிவிடு, என்னை வஞ்சிக்காதே என்று கெஞ்சி கேட்கிறேன். காமகுனை உள்ளிருந்து வஞ்சிக்கக்கூடிய அந்த பாவியை உள்ளிருந்தே என்னை வஞ்சிக்கிறான். உட்பகைவனாக இருக்கிறான் அவன். வெளிப்பகை வென்று விட்டேன், வெளிப்பகை அன்பு காட்டி விட்டேன், அன்பாக பேசுகிறேன், மறந்த முகத்தோடு இனிமையாக பேசுகிறேன். ஆனால் வெளிப்பகை எனக்கு இல்லை. அப்படி வெளிப்பகை இருந்தாலும் அவனுடைய மன்னிப்பு கேட்டுவிட்டு நான் அவன் மன்னிப்பு கேட்டு பகையை மாட்டிவிட்டேன். ஆனால் உள்ளே இருந்து வஞ்சிக்கிறானே பாவி, காம உட்பகைவனும் உட்பகையாக இருந்து வஞ்சிக்கிறானே, அவன்தானே எனக்கு அவனாக மாறுவான், அவன்தானே நரகத்தடி மூப்பு உண்டு பண்ணுவான், அவன்தானே ஈழையரும்படி உண்டு பண்ணுவான், அவன்தானே மரணத்தை உண்டு பண்ணுவான். அந்த பாவியை நான் வெல்ல முடியவில்லையே, நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆசானை கேட்க வேண்டும். காம உட்பகைவனும் கோபம் கொடியனும். அந்த கோபம் என்ற பாவி என்ன செய்வான்? பயிற்சி கொடுக்க வேண்டும். அது ஏன் இந்த கோபம் இருக்கிறது? சரி, காமந்தான் தாய் தந்தையால் வந்தது, உயிர்களுக்கெல்லாம் படைக்கப்பட்டது. காமம் என்ற ஒரு நோய், அந்த நோய் உயிர்களுக்கெல்லாம் உள்ளது, பொதுவானது. என்று பசி வந்ததோ அன்று காமம் வந்தது, என்று பசி வந்ததோ அன்றே காமம் வந்தது. அது வெல்ல முடியாது. அது உட்பகைன்னு சொன்னார் ராமலிங்கசாமி. காம உட்பகைவனும் கோபமும் கொடியனும், கொடிய பாவி அவன். அடுத்து கோபத்தை கொள்வது எப்படி? சாந்த சொருபியாக இருக்கக்கூடிய ராமலிங்கத்தையும் மாணிக்கவாசகனையும் திருஞான சமுதரையும் அகத்தீசனை அழைத்து, கோபம் என்ற பாவி என்னை வஞ்சிக்கிறான், அந்த பாவி என்னை விட்டு நீங்க வேண்டும், அவன் யமனாக மாறிவிடுவான். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினமென்றான் வள்ளுவன். ஆகவே என்னை வஞ்சிக்கின்றது கோபத்தை விடுவதற்கு நீர் அருள் செய்ய வேண்டும். என்னை மரமகம் வஞ்சிக்கக்கூடிய காமத்திலிருந்து விடுபட அருள் செய்ய வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.